ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மிஸ்டர்வாதி. ப்ரீவியஸாக வந்து ஹிட்லர் பார்ட்டன் அப்படிங்கிற வீடியோ வந்து ஹிட்லருடைய பர்த்தும் சரி, அவருக்கும் அவங்க அப்பாவுக்கு இருந்த ரிலேஷன்ஷிப், அப்புறம் வேர்ல்டு வார்ல வந்து அவர் சோல்ஜராக வந்து அவருடைய ரோல் எப்படி இருந்தது, ஜெர்மன்ஸ் ஒர்க்கர் பார்ட்டி அப்படிங்கிற அந்த பார்ட்டியில் அவர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எப்படி அது நாசி பார்ட்டியாக மாறிச்சு, அதுக்கப்புறம் எப்படி வந்து அந்த நாசி பார்ட்டிங்கிற அந்த கட்சி மூலமாக வந்து அவர் லீடரானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டில் பார்த்தோம். இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்து ஜெர்மனோட சான்சலர் ஆனதுக்கப்புறம் அவருடைய ஆட்சி வந்ததுக்கப்புறம் அவர் என்ன மாதிரியோட அவருடைய டிக்டேட்டர் ரூல் இருந்தது, அதுக்கப்புறம் போலாண்டுக்கு எகென்ஸ்டாக வந்து எப்படி வார் வந்து ஆரம்பிச்சது, வேர்ல்டு வார் டூ வந்து எப்படி ஆரம்பிச்சது, அப்புறம் ஜெர்மனி வந்து எப்படி வேர்ல்டு வார் டூவில் வந்து தோத்தாங்க, அப்புறம் ஜெர்மனிக்கு என்ன ஆச்சு, எப்படி ஸ்பிளிட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஒன்றா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹிட்லரும் நாசியுடைய அந்த பார்ட்டியும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 30, 1933 வந்து அவங்க பவருக்கு வந்தாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரைட் டாக் அப்படிங்கிற அந்த பார்லிமெண்ட் வந்து தீப்பத்தி எரிஞ்சுது. அது காரணம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தான், ஸோ அதனால் கம்யூனிசம் தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டு அவங்க மேலே பிளேம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சி, அவங்க கட்சி வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் சரி மற்ற எந்த பார்ட்டியுமே வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணாங்க. ஒன்லி நாசி பார்ட்டி மட்டும் தான் வந்து ரூல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. எஸ்ஏ அப்படிங்கிற ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பேராமிலிட்ரி விங் வந்து அஃபிஷியலாக வந்து அவங்க வந்து ஒரு ஆர்மி மாதிரி வந்து ஹிட்லர் அவங்க நாசி பார்ட்டியில் வந்து வந்தாங்க, ஃபுல் பவருக்கு வந்தாங்க. ஸோ ஃபுல் பொலிட்டிக்கல் பவர் வந்ததுக்கப்புறம் ஹிட்லர் வந்து எனேபிளிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஒரு எப்படி நம்ம இல்லை எமர்ஜென்சி ரூல் கொண்டு வந்தால் அந்த மாதிரி அந்த எனேபிளிங் ஆக்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அவருக்கு வந்து அன்லிமிட்டெட் பவர் வந்து அவங்க கட்சிக்கு வந்து வர அளவுக்கு அந்த மாதிரி எந்த மாதிரி ரூல் வேணாலும் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம், அதை யாரும் வந்து கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு வந்து அந்த எனேபிளிங் ஆக்ட் வந்து ஹிட்லர் வந்து யூஸ் பண்ணார். ஸோ எந்த பாலிசியாக இருக்கட்டும், எந்த ஒரு லாவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் சரி எந்த லாவையும் கொண்டு வரக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபுல் பவர் அவங்களுக்கு இருந்துச்சு. நியூரம்பர்க் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு லா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க 1935. ஸோ நாசி பார்ட்டியோட இந்த நியூரம்பர்க் லா அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி செமிட்டிக் அண்ட் ரேசியல் லா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது யூதர்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. அதில் வந்து ரெண்டு சட்டம் வந்து ரொம்ப முக்கியமானது, லா ஃபார் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஜெர்மன் பிளட் அண்ட் ஜெர்மன் ஹானர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஒரு லா. அது என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜூஸையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜூவும் இருந்தால் சரி, அதாவது யூதர்களும் சரி ஜெர்மனும் ரெண்டு பேர் வந்து கல்யாணம் பண்ணிக்கூடாது, அந்த ஒரு அவுட் சைட் மேரேஜ் அப்படிங்கிற கான்செப்டே வந்து இந்த லா வந்து பேன் பண்ணிச்சு. அப்போ ரைக் சிட்டிசன்ஷிப் லா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் லா இருந்துச்சு. இந்த லா என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா எல்லா சிட்டிசனும் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பிளட்டாக இருக்கணும், அதாவது அவங்க வம்சாவளி பார்த்தீங்கன்னா ஜெர்மனியர்களுடைய வம்சாவளி தான் இருக்கணுமே தவிர மற்ற நாட்டுக்காரனோ இல்லாட்டி இந்த ஆன்டி ஜெர்மன் அதாவது ஜூஸ் அவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சிட்டிசன்ஷிப் லா வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ஜூஸ் வந்து இந்த மாதிரி சிட்டிசன்ஷிப் வந்து அவங்க அந்த குடியுரிமையும் வந்து இழந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் ரைட் டு ஓட் அவங்க ஓட்டு போடுறதுக்கு வந்து அவங்களுக்கு உரிமையும் அந்த உரிமையை வந்து அவங்க இழந்தாங்க. ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 11th century 11th century வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியனுக்கு வந்து மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருந்திருக்காங்க, அதாவது அவங்க வந்து ப்ராப்ளமாக நினச்சிருக்காங்க, கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் ஆகாத மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா எல்லா ஜூஸும் யூதர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்யூஜி அகதிகமாக தான் அவங்க வாழ்க்கை வந்திருக்காங்க. 18th century அப்புறம் 18th century அப்புறம் அவங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து ஒரு சுமூகமான ஒரு நிலையை வந்து மாறிச்சு. பட் அந்த சமயத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 20th century ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு எனிமி மாதிரி ஆகிட்டாங்க ஜெர்மன்ஸ்க்கு வேர்ல்டு வார் ஒன்னால். ஸோ அதனால் ஹிட்லர் பவர் வந்ததுக்கப்புறம் இந்த நியூரம்பர்க் லா அப்படிங்கிற லா வந்து சட்டத்தை வந்து கொண்டு வந்தான். இதில் முக்கியமான ஒரு பர்சன் யார் பார்த்தீங்கன்னா ஜோசப் கோபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபகண்டா மினிஸ்டர், அதாவது இந்த கொள்கை பரப்பு செயலர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் இருந்திருக்கான். அவன் தான் வந்து இந்த எந்த பொய்யெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதும் சரி எந்த உண்மையெல்லாம் மறைக்கணும் அப்படிங்கிற வந்து முக்கியமான வேலையை வந்து இருந்திருக்கான். நாசி பார்ட்டி வந்து ஒரு முக்கியமான பர்சனாக வந்திருக்கான். ஸோ இந்த ஜூஸை வந்து இன ஒழிப்பு நடந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் நடந்த எல்லா அந்த உண்மையை வந்து மறைச்சது வந்து ஜோசப் கோபல்ஸ் அப்படிங்கிற அந்த பர்சன் தான். ஸோ யாருக்குமே வந்து வேர்ல்டு வார் டூ முடிகிற வரைக்கும் இத்தனை யூதர்கள் வந்து செத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியாமல் மறைச்சி வச்சிருந்து இவங்க முக்கியமான பர்சனாக இருக்கான். ஹிட்லரோட பேசிக் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிரின்சிபல் வந்து சொல்கிறாங்க, இதை தான் அவன் ஃபாலோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அவாய்ட் அப்ட்ராக்ட் ஐடியாஸ், தேவையில்லாத ஐடியாஸை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னும், ரிப்பீட் ஃபியூ ஐடியாஸ், அதாவது எதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு சித்தாந்தங்களாக இருக்கோ அதை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி மக்களுடைய மைண்டில் வந்து புகுத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு செகண்ட் பிரின்சிபல் வச்சுருந்துட்டான். அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா கிவ் ஒன் சைட் ஆஃப் ஆர்கியூமெண்ட், பயாஸ்டான ஒரு ஆர்கியூமெண்ட்டை வந்து செட் பண்ணி வச்சு இதுதான் சரி இதுதான் சரி இதுதான் வந்து நம்ம மக்களுக்கு தேவைங்கிற மாதிரி ஒரே செட் ஆஃப் ஆர்குமெண்ட்டே வந்து பேசி பேசி இது பண்ணியிருக்கான். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் யுவர் ஆப்போனன்ட் கண்டினியூஸ்லி, நமக்கு நம்மளுடைய ஆப்போனன்ட் நம்மளுடைய எதிரியாரோ அவனை வந்து திரும்ப திரும்ப கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அவனுடைய வீக்னஸ் பாயிண்ட் ஏதோ அதே வந்து சொல்லி சொல்லி அதை வந்து பிரச்சாரம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. அப்புறம் பிக் அவுட் த ஸ்பெஷல் எனிமி ஆஃப் வில்லிஃபிகேஷன், அதாவது ஒருத்தனை வந்து வில்லனாக காட்டுறது வந்து ஒரு பர்டிகுலர் எதிரியை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி அவனை வில்லனாக சித்தரித்து காட்டுற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கான். இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு பேசிக் பிரின்சிபலாக வந்து ஜோசப் கோபல்ஸும் ஹிட்லர் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ண முக்கியமான விஷயமா இதை சொல்கிறாங்க. வேர்ல்டு வார் 2 ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்து போலாண்ட் மேலே படையெடுத்து தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வரலாறு சொல்லுது. செப்டம்பர் 1939 வந்து போலாண்டுக்குள்ளே வந்து ஆக்கிரமிப்பு வந்து
நாசி ஜெர்மனி ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 10,000 மேலே வந்து யூதர் வந்து கொல்லப்பட்டாங்க அந்த இன்வேடன் நடந்தப்போ. April 1940 கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் கழித்து மறுபடியும் வந்து டென்மார்க், நார்வே, ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், ஹாலண்ட், கிரீஸ்னு சொல்லிட்டு எல்லா நாட்லையும் வந்து படையெடுக்க ஆரம்பித்தான் ஹிட்லர். ஸோ இன்வேஷன் ஆஃப் ஆஸ்ட்ரியா அப்படிங்கிற அந்த ஆஸ்ட்ரியா நாட்லையும் வந்து படையெடுக்க ஆரம்பித்தான். அது அவன் பிறந்த ஊர், அங்கேயே வந்து 1932 படையெடுக்க ஆரம்பித்தான். மொலோட்டோவ் ரிபன்ட்ரோப் பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்து வந்து போடப்பட்டுச்சு. யாருக்கு பார்த்தீங்கன்னா, ஹிட்லரும் ஸ்டாலினும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி கையெழுத்து போட்டாங்க. அதாவது நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுக்கூடாது, போலாண்ட் அப்படிங்கிற அந்த நாட்டை வந்து நம்ம சரிசமாக பிரிச்சுக்கலாம், இல்லாட்டி இந்த ஏரியாவை நீ பார்த்துக்கும், இந்த ஏரியாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஒரு ஒப்பந்தம் வந்து ரெண்டு பேருக்கும் போட்டாங்க. பட் கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஹிட்லருக்கு வந்து மறுபடியும் அந்த எல்லா உலகத்துல எல்லா அந்த நாடை வந்து பிடிக்கணும் ஒரு ஆசை, அந்த ஒரு வெறி வந்ததுக்கப்புறம் ரஷ்யாவை எப்படி வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பார்போசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா 1941 ஜூன்லேருந்து டிசம்பர் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வந்து நடந்துச்சு. இது ஒரு முக்கியமான பிளாட் டிஸ்டாகவும் வந்துட்டு இந்த வேர்ல்டு வார் டூன்னு சொல்கிறாங்க. ஹிட்லருக்கு வந்து ரஷ்யா வேணும், அதனால் ரஷ்யாக்குள்ள வந்து படையெடுக்க போக ஆரம்பித்தான் இந்த ஆப்ரேஷன் பார்போசா அப்படிங்கிற இந்த இது மூலமாக. பட் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் அட்டாக் கொடுக்க ஆரம்பித்தாங்க, அதனால் ஜெர்மனி வந்து அந்த ஆப்ரேஷன் வந்து அந்த பேட்டில் வந்து தோத்துட்டாங்க. இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா December 1941 வந்து பேர்ல் ஹார்பர் அட்டாக்கும் நடந்திருக்கு. யூஎஸில் நேவி பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பீரியல் ஜப்பான், அதாவது ஜப்பான் வந்து இந்த பேர்ல் ஹார்பர் அட்டாக் வந்து அந்த சமயம் நடந்தது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேரலாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வரலாறு சொல்ல ஒரு முக்கியமான விஷயம். இப்படி இந்த ஆப்ரேஷன் பார்போசா தோத்தக்கப்புறம் ஹிட்லருக்கு வந்து இந்த மாதிரி வேர்ல்டு வார் தோத்துரும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு நினைப்பு வர ஆரம்பிச்சது. ஆப்ரேஷன் ஓவர்லான்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ரேஷன் நினச்சி, இது என்ன பார்த்தீங்கன்னா ஜூன்லேருந்து ஆகஸ்ட்டில் வந்து அந்த 1944 அப்படிங்கிறது இந்த கிட்டத்தட்ட 5-6 மாதம் நடந்திருக்கு. இது வந்து பேட்டில் ஆஃப் நார்மண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலைட் பவர்ஸ் ஆன யூஎஸ், யூகே இவங்கெல்லாம் வந்து ரஷ்யா இவங்கெல்லாம் வந்து ஜெர்மனி வந்து படையெடுக்க வந்து ஜெர்மனிக்குள்ளே வந்து நுழைய ஆரம்பித்தாங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பிளாட் டிஸ்ட்டாக வந்து வேர்ல்டு வார் டூவில் இருக்குது. ஸோ சோவியத் வந்து ஜெர்மனி வந்து இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. April 30, 1945 ஹிட்லர் வந்து யாருக்குள்ளையும் சிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனத்தானே சூசைட் பண்ணிட்டான். தன்னோட வைஃப் எவா பிரவுனோட சூசைட் பண்ணிட்டா, துப்பாக்கியில் சுட்டு கொண்டு சூசைட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேர்ல்டு வார் டூவில் வந்து ஜெர்மனி தோத்ததுக்கப்புறம் ஆஃப்டர் மேத், அதாவது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்னென்ன நினச்சி பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி வந்து ரெண்டாக பிரிஞ்சுது, ஈஸ்ட் ஜெர்மனி வேர்ஸ் ஜெர்மனி அப்படின்னு சொல்லிட்டு. ஈஸ்ட் ஜெர்மனி பார்த்தீங்கன்னா ஜிடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஜெர்மன் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து ஆக்கிரமித்து அந்த பார்ட்டை பார்த்துக்கிட்டாங்க. வெஸ்ட் ஜெர்மனினா எஃப்டிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபெடரல் ரிப்பப்ளிக் ஆஃப் ஜெர்மனி. இதை வந்து பார்த்தீங்கன்னா யூகேவும் யூஎஸும் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து ரஷ்யா ஒரு பக்கம், அப்புறம் யூகே ஒரு பக்கம் சொல்லிட்டு ஜெர்மனி ரெண்டாக பிரித்து பார்த்துருந்த சமயத்தில் தான் கோல்டர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. அது பனிப்போர், யூஎஸ்க்கும் சரி ரஷ்யாவுக்கு ரெண்டு பேருக்கும் பனிப்போர் அந்த கோல்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த சமயத்தில் வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம். இதனால் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, யூஎஸ்க்கு வந்து ஒரு மாதிரி ஒரு விதமான ஒரு பயம் இல்லை ஒரு கன்சர்ன் இருக்குது. அதாவது இந்த மாதிரி யூரோப் ஃபுல்லாக கம்யூனிசம் வந்து பரவிடும் ரஷ்யானால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமும், அதை வந்து கொஞ்சம் மேம்படுத்துறதுக்காகவும் சரி, இல்லை அந்த ரஷ்யாங்கிற அந்த கம்யூனிசம் வந்து வளர விடாமல் என்ன பண்ணணும் அப்படிங்கிறக்காக வந்து வெஸ்டர்னைஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து நேட்டோ அக்ரிமெண்ட்ங்கிற மாதிரியும் ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து அந்த சமயத்தில் நடந்திருக்கு. பெர்லின் வால் அப்படிங்கிற அந்த செவரும் வந்து பார்த்தீங்கன்னா 1961 கட்டினாங்க. அது வந்து ஃபால் ஆஃப் பெர்லின், அதாவது இடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 1989, கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் வந்து அந்த பெர்லின் வந்து ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனி ரெண்டாக பிரித்து வச்சுருந்துருக்கு. கோல்டு வார் ஒரு சமயம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் வந்து கொலாப்ஸ் ஆச்சு. அது வந்து ஒரு தனி ஹிஸ்ட்ரியாகவும் கூட நமக்கு தெரியும். ஸோ இப்படி வந்து எல்லா இந்த வேர்ல்டு வார் டூ உடைய எல்லா ஈவெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா தான் இன்றைக்கி வந்து உக்ரைனுடைய இஷ்யூவும் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டுடைய எண்டிலேருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். இந்த நேட்டோவும் சரி, அப்புறம் ரஷ்யாவுக்கும் யூஎஸ்க்கும் இந்த இஷ்யூஸ், ஸோ கம்யூனிசம் வளரக்கூடாது இப்படிங்கிற மாதிரி எல்லாம் உடஞ்சதுக்கும், சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆனதுக்கும் உடஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேர்ல்டு வார் டூ உடைய எண்டிலிருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வார்ஸு, இப்போ நிறைய இந்த ஜியூஸுடைய கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு சப்ஜெக்டாகவே ஒரு தனித்தனி வீடியோ போடலாம், அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட்டு. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோ நான் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.